ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் வந்து மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போது புது நம்பர் வச்சுருக்கீங்க, அந்த நம்பரை வந்து பதிவு பண்ணணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தவறான மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட உறவினர்களோட நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வழிகள் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் தாலுக் ஆஃபீஸ் போய் மாற்றிக்கலாம். அதாவது வட்ட வழங்க அலுவலர் அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போது இ சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மையம் இருக்குது, அங்கே போய்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஆகும் அப்டேட் ஆகிறதுக்கு, உங்களோட புதிய மொபைல் நம்பர் வந்து பதிவாகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும். உங்களுக்கு குயிக்காக வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவை மைய அதிகாரியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உடனே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். 1967 என்ற நம்பருக்கும் மேலே இருக்கிற 1800425-5901 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு வந்து கால் போகும். நீங்கள் கால் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்ற ப்ராசஸையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கால் பண்ணதுமே ஃபஸ்ட் வந்து மொழி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி செலக்ட் பண்ணணும்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் வேணும்னா 2 ப்ரெஸ் பண்ணுங்கள், தமிழில் வேணும்னா 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாய விலை கடைக்காரரா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் கார்டு வச்சுருக்கிறவங்களா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸரா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை 4 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணதும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதாவது சேவை மைய அதிகாரி வந்து உங்களோட கால் வந்து அட்டன் பண்ணுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணதும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும், ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அவங்க மூணு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. நீங்கள் தான் அந்த கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த குடும்பத்தில் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து மூணு வெரிஃபிகேஷன் டெஸ்ட், அது டெஸ்ட் மாதிரினே வச்சுக்கிங்களேன், மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபஸ்ட் வந்து ரேஷன் கார்டு நம்பர் கேட்பாங்க. ரேஷன் கார்டு நம்பர் சொன்ன உங்களோட கார்டு மேலே 03 இல்லை பார் போட்டு ஜி போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு நம்பர் இருக்கும், கார்டு மேலே இருக்கும், அந்த கார்டு நம்பர் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கார்டோட குடும்ப தலைவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க. அப்போது ஆதார் நம்பர் வந்து சொல்லணும், அந்த பன்னெண்டு நம்பர்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு டீட்டெயிலையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடனே வந்து குயிக்காக முடியும். இல்லைனா நீங்கள் அவங்க கேட்கும் போது தேடினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மூணுத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நம்பரை வந்து மாற்றணும் அப்படின்னாலும் அந்த மொபைல் நம்பரையே ஏற்றிடும், பதிவு பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா எந்த நம்பரை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நம்பரை சொன்னீங்கன்னா அவங்க வந்து பதிவு பண்ணிவிடுவாங்க. அவங்க பதிவு பண்ணதும் உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும். பதிவாகிட்ட பிறகு நீங்கள் ரேஷன் கார்டில் என்ன ஏதாச்சும் பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு பில்லு வந்துடும். இல்லை நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ஏதாச்சும் கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும், இல்லை குடும்பத் தலைவர் சேர்க்கணும், எந்த கரெக்ஷன் ஆனாலும் சரி நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் அப்டேட் பண்ணிட்டீங்கனாக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.